ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீன் குழம்பும் களியும் செய்யலான்னு இருக்கேன். ஏன் வந்து இப்போ களி செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முதுகு வலியாக இருக்குது, ரொம்ப வந்து இடுப்பும் ரொம்ப வலியாக இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி நேரம்லாம் வரும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் நானும் இப்போ நினச்சிருக்கேன். அதுக்காக தான் இப்போ களி செய்யலான்னு இருக்கேன். வாங்க, அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு குழம்பு செய்கிறதுக்கான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 10 போல் மிளகு, இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளின்றதால நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் வந்து இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்லேயே அரைச்ச தூள், அது வந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து அடுப்பை வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சிட்டு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா கருகிடும். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், வெறும் மிளகாய்த்தூள். அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் போல் இதை வேக வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா மசாலா வந்து கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் போல் கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் புது புளியும், அதாவது வெள்ளை புளி கொஞ்சமும், கொஞ்சமாக பழைய புளி, கொஞ்சம் கருப்பாக இருக்க புளி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயமும் ஒரு 1/4 ஸ்பூன் போல் கடுகும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் வெடித்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும், கோல்டன் கலரில் வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியை வந்து தண்ணி ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். இது மூடி போட்டு ஒரு சின்ன கொதி போல் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா குழம்பு வந்து ஓரளவுக்கு கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் போடணும். இதை நல்லா கலந்து விட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு குழம்பும் நல்லா சுண்டி வரணும், அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மீன் போடணும். இப்போது நெத்திலி மீனை வந்து நான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு நடுவில் ஒரு முள் வரும், அதை நான் வந்து எடுத்துட்டேன் அச்சுக்காக. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு மீன் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு 4 பீஸு போல் மாங்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் சேர்த்தா வந்து குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் மாங்காய் இல்லை கத்திரிக்காய் கூட சேர்த்து பண்ணலாம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா மீத இருக்க மீனையுமே வந்து நான் வந்து இப்போ குழம்புல சேர்த்துடுறேன். குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா வந்து குழம்பு ரொம்ப வந்து கரண்டி போட்டு கிண்டிகிட்டு இருக்கக்கூடாது. சும்மா லைட்டாக வந்து அந்த மேலே இருக்க மீனெல்லாம் வந்து உள்ளே போகணும். அந்தளவுக்கு சும்மா லைட்டாக வந்து மீனெல்லாம் உள்ளே வந்து போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளவே வந்து மீனெல்லாம் வெந்து ரெடி ஆகிடும். நீ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே மீனெல்லாம் சூப்பராக வெந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழியை மேலே போட்டு குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. களி பண்ணுறதுக்காக நான் இப்போது 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் இப்போது 1 டம்ளர் மாவில் தான் களி செய்ய போகிறேன். அந்த 1 டம்ளர் மாவை இந்த மாதிரி ஜலித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மாவை சேர்த்துடலாம். மாவை சேர்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதாவது அதை வந்து கலரி விடவோ எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே விட்டோம்னாலே இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போதே உள்ளே வந்து மாவெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும்.
இது வந்து கொதிக்கிறது அடங்கி இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து களி வந்து கலறதுக்கு ரெடி ஆகிருக்கோம், அதாவது மாவெல்லாம் வெந்து வந்திருக்கோம். இதை வந்து நான் வந்து ஒரு துடுப்பு வச்சு வந்து இதை கலர போகிறேன், அதாவது இதுதான் அது, இதை வச்சு தான் நான் வந்து இப்போ இந்த களியை வந்து நல்லா கலரி எடுக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம களியை கலர ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வச்சு நல்லா உடச்சி விட்டுருங்க, உடச்சி விட்டுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி கலர்னிங் அப்படின்னா களி ரெடி ஆகிடும். வாங்க இப்போ இந்த களியை டேஸ்ட் பண்ணலாம். என்னது ராது, களியா குழம்பு ஊத்துட்டேன், குழம்பு ஊத்துற மீன் குழம்பு. புதினா இல்லாது கொத்தமல்லி, சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு மம்மிக்கு, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு, தொட்டு சாப்பிடு, குழம்பு தொட்டு சாப்பிடு. ஆ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்காடா? ம், சரி சாப்பிடு சாப்பிடு, கழி சாப்பிடு. ஃபிஷ்ஷு சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கான்ட்டு. ஆ நல்லா இருக்கா? தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனுக்கும் கறிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சட்னி சூப்பராக சமைச்சிருக்காங்க.